அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருப்பது பல்ஸ் தமிழ். இந்த வீடியோ என்ன பார்க்க போனால், நம்மக்கிட்ட ஒரு ஹெச்பி லேப்டாப் ஒன்று இருக்குது, அதை சார்ஜிங் போர்ட் போயிடுச்சு. அது எப்படி சேஞ்ச் பண்ணணும் சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஹெச்பி லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் போயிடுச்சு. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளுக்குள்ள ஒரு பிளாக் கலரில் ஒன்று இருக்கும், அது பாருங்கள். அது இல்லை, இதில் உடஞ்சி வெளியே வந்துருச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பின் குத்துனோன்னா லூஸாக இருக்குது, அழுத்தி பிடிச்சா மட்டும்தான் ஏறுது. லேப்டாப் பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூவெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பாதி ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன், வீடியோ லென்த்தியாக போகும்னு சொல்லிட்டு. ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம், பேட்டரி ரிமூவ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி டூலருந்து எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா ஸ்க்ரூ டிரைவர் ஏதாவது எடுத்துக்கோங்க. லேப்டாப் சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன கேப் மாதிரி தெரியும், அந்த கேப்பில் வச்சு லைட்டாக நம்பி கொடுங்க, எல்லா சைடும் பேக் டோர் அதெல்லாம் கழண்டு வந்துடும். பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பேக் டோரை ரிமூவ் பண்ணிட்டோம், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ டஸ்ட்னு சொல்லிட்டு. இதை க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இது மாதிரி ப்ரெஷ் எடுத்துங்க, ப்ரெஷ் எடுத்து பார்த்து சேஃப்டியாக க்ளீன் பண்ணுங்கள். அந்த சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் டேமேஜ் ஆகிடக்கூடாது, பார்த்து பொறுமையாக க்ளீன் பண்ணிக்கோங்க. மதர் போர்டை ரிமூவ் பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் சார்ஜிங் போட்டிருக்க ஏரியாவை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி சார்ஜிங் பின்னை வந்து வெளியே எடுக்க முடியும். மதர் போர்டில் இருக்க ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு டிஸ்பிளேவோட ஸ்ட்ரிப் இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. அப்புறம் கீபோர்டு, அப்புறம் மவுஸு, அதோட ஸ்ட்ரிப்பு, ஹார்ட் டிஸ்க் ஸ்ட்ரிப் எல்லாம் வந்து அதுலேயே இருக்கும், அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க சேஃப்டியாக. இந்த ஸ்க்ரூவை கழட்டினா தான் அந்த ஸ்டீலை லைட்டாக தூக்கி விட்டு அந்த சார்ஜிங் போர்ட்டை வந்து நம்மளால் எடுக்க முடியும் வெளியே. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆ, ரிமூவ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள், இந்த ஸ்க்ரீனை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிட்டு திரும்ப அதே மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணால் அந்த ஸ்டீல் வந்து லைட்டாக மேலே இருக்கும். இனி வந்து அப்படியே கையில் பிடிச்சி அதை அப்படியே தூக்குனிங்கன்னா அந்த கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அப்படியே தூக்குனிங்கன்னா அது மேலே போயிடும். அப்புறம் வந்து சார்ஜிங் போட்ட வெளியே எடுத்துக்கலாம் ஈஸியாக. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெளியே வந்துச்சு பார்த்தீங்களா. இருங்க, இந்த போர்ட்டில் நான் அந்த உள்ளே பிளாக் கலர் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுச்சுன்னு சொல்லணும்ல, இங்கே பாருங்கள், நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உள்ளுக்குள்ள ஒரு பிளாக் கலர் ஒன்று இருக்கும், அது வந்து ரிமூவ் ஆகி வெளியவே வந்துடுச்சு. அதனால தான் வந்து சார்ஜ் பின் குத்துறோம்னா லூஸாக இருந்திருக்கு. இன்னொன்று காட்டுறேன், நான் சேஞ்ச் பண்ண போகிறோம்ல, அதை காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி பின்னு உள்ளே இருந்துச்சு ஒரு கருப்பு கலரில் ஒன்று, அது உடஞ்சி வெளியே வந்துருச்சு, அதனால தான் லூஸாக இருந்துச்சு.
சரி வாங்க, இதை நம்ம திரும்ப தூக்கி அதில் ஃபிக்ஸ் பண்ணலாம் புதுசாக. அதே மாதிரி அந்த போர்ட்லேயே திரும்ப கொண்டு போய் வச்சு அந்த ஸ்டீலை வந்து அமுத்தி விட்டு அந்த ஸ்க்ரூவை போட்டுக்கலாம். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நீ மதர் போர்டை பார்த்து சேஃப்டியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம எப்படி மதர் போர்டை ரிமூவ் பண்ணோமோ அதே மாதிரி திரும்பவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பேக் டோர் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள், லாக் இருக்கும் சைடில் அதே லாக் ஆகிக்கும். அப்புறம் ஸ்க்ரூ போட்டுருங்க. இனி பேட்டரி போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நல்லா ஒர்க் ஆகுது. லேப்டாப்பை ஆன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஸ்க்ரீனில். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சார்ஜ் ஆகுதுங்க பார்த்தீங்களா. நம்ம லேப்டாப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.